வணக்கம் டு அவர் சேனல் பிளாக் போர்ட். அண்ட் நான் உங்கள் விக்கி. காஸ்மிக் கோர் இவெண்ட்டில் ஃபர்ஸ்ட் டைம் சிடிபி ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் கிடச்சிதான். அது தாண்டி ரெண்டு தடவை கிறிஸ்டல் 75 ஸ்பென் பண்ணி ரீரோல் பண்ணி 75 சிஎஃப் சிசிஎஃப் எடுத்து அண்ட் ஃபைனலாக இந்த எசன்ஸ் ஆஃப் டிமென்ஷனையும் வாங்கியாச்சு. முக்கியமாக அக்வைரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் அப் ஈவெண்ட் ஒன்று இருக்குது. ஸோ செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த சக்ஸஸ் ரேட் 50% மட்டும் தான் வந்துச்சு. லாஸ்ட் டைம் வந்து அல்ட்ரா சக்ஸஸ் ரேட் தான் நிறைய வந்துச்சு. சொல்கிறது இந்த 3 times ஒரே டைமில் அக்வைர் ஆகும் இல்லைங்களா அது. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஈவெண்ட் வந்து இன்னமும் முடியல. ஸோ இன்னமும் வந்து நெட்மார்க்கில் வந்து இதுக்கான ஃபுல் ஒரு தீர்வு வந்து சொல்லலை. ஸோ கிட்டத்தட்ட நேற்று நைட்டு பிளேயர்ஸ்க்கும் நெட்மார்க்கும் நடுவில் சுச்சுவேஷன் எப்படி இருந்துச்சுன்னா இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இந்த அளவுக்கு தான் எல்லாருமே வந்து பதறியும் போனாங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இட்டர்னல்ஸ் அப்டேட் வந்து முடிஞ்சிருச்சு. சீக்ரெட் ஷாப்பில் 50 Crystals வந்து 2-star ரேக்கப் டிக்கெட் இருக்குது. வேணுன்றக்காக கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பேட்ச் நோட்ஸில் இன்னமும் அவங்க வந்து தெளிவாக ஒரு விளக்கம் கொடுக்கல. ஸோ கண்டிப்பாக அதனோட ரிசல்ட் வரும். அண்ட் இப்போது நம்ம அஃப்கோர்ஸ் நம்ம ரொம்ப பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அஃப்கோர்ஸ் இந்த அப்டேட் பேட்ச் நோட்ஸை பற்றி தான் பேசுகிறதுக்கு தான் இந்த பர்டிகுலர் சர்சியோட டேமேஜை வந்து நான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ சர்சியோட டேமேஜை பார்த்தீங்களா? ஸோ எப்படி எதுக்கு இதை காமிக்கிறேன் அப்படின்ட்டா, டேமேஜ் அதாவது அக்யூமிலேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து டேமேஜ் அடிக்கும் போது இன்னும் எக்ஸ்ட்ராவாக அக்யூமுலேட் பண்ணி அடிக்கிறது, இன்னொன்று வந்து எவ்வளோ டேமேஜ் நம்ம வாங்குகிறோமோ அந்த அளவுக்கு திருப்பி கொடுக்கறது. ஸோ அந்த டைப் தான் சர்சி. ஸோ கிட்டத்தட்ட ஹெலாவும் சரி, ஹெய்ம்டாவும் சரி, சிஃபும் சரி, அந்த மாதிரியான டைப்பில் தான் அவங்க வராங்க. ஸோ வாங்க நம்ம ஃபர்தராக பேட்ச் நோட்ஸ்குள்ளே போயிடலாம். அண்ட் டேமேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சுக்கு தான் இருக்குது. சர்சிக்கு இத்தனைக்கும் நான் வந்து ஆப்லிஸ்க்கு தான் வச்சுருக்கேன் கைஸ், ஆப்லிஸ்க் மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். அந்தளவுக்கு டேமேஜ் இருக்குது. ஸோ ஓகே, ஸோ ஃபைனலாக நம்ம வந்து பேட்ச் நோட்ஸ்குள்ளே போயிடலாம். எல்லாரும் வீடியோவை வெயிட் பண்ணி பார்க்குறதுக்கும் நன்றி. ஒரு சில பேருக்கு வந்து டிஎஸ்பி அக்வைரிங் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நடந்துச்சு. நான் இன்னைக்கு காலையில் நான் வந்து அக்வைர் பண்ணேன். ஸோ ஒரு சைக்ளாப்ஸை வந்து நான் வந்து டிஎஸ்பி எடுத்தாச்சு. ஸோ யூனிஃபார்ம் ஆல்ரெடி எக்யூப் பண்ணியிருந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து அனிமேஷன் தான் அது நான் இப்போ காமிச்சது. ஸோ இன்றைக்கி பேட்ச் நோட்ஸை பற்றி பார்த்துடலாம். ஆஸ்கார்டியன் அப்டேட் வந்திருக்கு. அண்ட் ஆஸ்கார்டியன் அப்டேட்டில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டோக்கன் ஈவெண்ட் வந்து நான் ஒன்று லீக் ஆகிருக்குட்டு டேட்டா மைண்டில் நான் ஏற்கனவே நம்ம சேனல் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டோக்கன் ஈவெண்ட்டை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நெஃபில்ஹைம்ஸ் இன்வேஷன் வந்து நடக்குது ஆஸ்கார்டில். இன்வேஷன் நடத்துறது யாருன்னு நம்ம ஹெலா. நான் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்க்கும்போது என்னோடய அந்த சந்தோஷத்தை என்னால் தாங்க முடியலை. கொஞ்சம் நீங்களே இந்த யூனிஃபார்ம் எஃபெக்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து சூப்பர் ஹீரோ ஃபேக்ஷன் கேங்ஸ் 50% டேமேஜ் ஆல் அலைஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் பஃப் பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் டேமேஜும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லீடர்ஷிப் பார்த்தீங்கன்னா மறுபடியும் தூக்கி வாரி போட்டுச்சு. ஆல் அலைஸ்க்கு மறுபடியும் 60% இன்க்ரீஸ் ஆஃப் எனர்ஜி அட்டாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் பேசிவ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஃபென்சிவாகவே இருக்குது. ஸோ அட்டாக் விங் பஃப் வந்து கொடுப்பாங்க பார்த்து, பட் தலைவலியாக செயின் ஹீட் டேமேஜ் வந்து 20% கொடுத்துருக்காங்க. ஸோ 20%ன்றது ஓபி தான். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் எஃபெக்டும் பார்த்தீங்கன்னா 50% கைஸ். இதுக்கு வந்து ஸ்கில் கூல்டவுனே கிடையாது. இது எனி டைம் வந்து அவங்களோட பஃப்பில் இருந்துகிட்டே இருக்கும், ஸ்கில் கூல்டவுனே தரலை. ஸோ இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணிட்டு நான் பேசுகிறதுனால அந்த ஹைப் எப்படி இருந்துச்சுன்ட்டு உங்களுக்கு காமிக்க முடியல. பட் ரொம்ப நண்பர்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நண்பர்களே அப்படின்ற இருக்குது. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கலாம். அண்ட் ஆக்டிவ் ஓகே, ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபென்சிவாக இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஜீன்கிரே லெவலுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஜீன்கிரேவோட பேஸ் கிட்டில் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் எப்படியும் 50% ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் அந்த மாதிரி. அண்டு ப்ளீடெல்லாம் அடிக்கடி வச்சுட்டே இருக்காங்க. ஸோ ப்ளீடுன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம், ஷேடோ லேண்டுக்கு ஏற்ற ஒரு ஸ்கில்லு. ஸோ ஏபிஎக்ஸில் வந்து மேபி பேர்ன் பேரலிஸ் சைலன்ஸ், இதுக்கப்புறமா ப்ளீடுன்னு ஒரு புதுசாக ஒரு ஃப்ராஸ்ட் பீஸ்ட்டு கொண்டு வராங்களா பார்க்கலாம். கவுண்டர் அட்டாக் கிடச்சிருக்கு. ஸோ இதில் இது வரைக்கும் பார்த்த உடனே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் பிவிபி சென்ட்ரிக்காக தான் உங்களுக்கு வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அக்யூமுலேஷன் டேமேஜும் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான். அண்ட் இது ரிகவரி வந்து ரெண்டு ஸ்கில்லை வச்சுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு பிவிபி மான்ஸ்டராகவும் இருக்க சான்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் அவங்க வந்து பிவி ஈகோ சப்போர்ட், அதாவது எப்படி நம்ம கில்கமேஷ் கிங்கோவை வந்து கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி ஒரு யூனிவர்சல் கிளாஸ் ஃபீமேல் வில்லன் டைப் இருக்காங்க. அண்ட் ஹெய்ம்டால் கடைசியாக ஹெய்ம்டாலும் வந்தாச்சு. ஸோ ஹெய்ம்டால் நீங்களே பார்த்துட்ருப்பீங்க, யூனிவர்சல் கிளாஸ் மேல் கேட்டகரியில் ட்ரான்ஸன் பொட்டன்ஷியல் அவைக்கன் பண்ணக்கூடிய ஒரே கேரக்டர் வந்து ஹெம்டால் மட்டும்தான். அண்ட் அவரோட யூனிஃபார்ம் பேசிவ்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃபென்சிவாகவும் கொடுத்து வச்சுருக்காங்க. முக்கியமாக டாஜ் ரேட்ஸ்க்கும் அண்ட் டிஃபென்ஸுக்கும் தான் வந்து அதிக முக்கியத்துவமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிசிக்கல் லீடர்ஷிப் கேரக்டர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்ட்டா கண்டிப்பாக நீங்கள் ஹெம்டாலை சூஸ் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹெம்டாலோட பேசிவும் பார்த்திங்கன்னா டாஜ் ரேட்டுக்கு வந்து ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. டாஜ்ன்றது முக்கியமாக இப்போ மெஃபிஸ்டோவுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அண்ட் பிவிபிக்கும் வந்து கண்டிப்பாக யூஸ்
பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். அண்ட் அடுத்ததாக அவங்க ஸ்கில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்பர் செகண்ட் ஸ்கில் வயர்லெஸ்ஸஸ் இருக்குது, அண்ட் தேர்ட் ஸ்கில் வந்து சைலன்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஏபிஎக்ஸ்க்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் ஃபோர்த் ஸ்கில் ஃபிஃப்த் ஸ்கில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது. கிட்டத்தட்ட ரெண்டு ஸ்கில்லுமே வந்து அவங்க வந்து பஃப் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்க்ரீஸ் ஆல் அட்டாக் பேசிக்ஸ் பார்த்தீங்கன்னா 35% இருக்குது, அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல் அட்டாக்ஸ் வந்து 40% இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் காம்போ பண்ணி இமீடியட் கேன்சல் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு அவரே செல்ஃப் பஃப் பண்ணிக்கிறாரு அப்படின்ற விஷயத்த தான் நான் இங்கே சொல்லிட்டுருக்கேன். ஸோ வழக்கமாக டிரான்சன் கேரக்டர் கொஞ்சம் ஓபியாகவே தான் கொடுப்பாங்க. ஸோ பார்க்கலாம் ஹேம்டோல் எந்த அளவுக்கு இருக்கார் அப்படின்ட்டு. அண்ட் லேடி சிஃப், ஸோ இவங்களை பார்த்தோன்னு வெனிலா ஸ்கைல வர ஹீரோயின் தான் ஞாபகம். நேற்று காலையில் வீடியோடைய அந்த படம் பார்த்துட்டு இருந்தேன், ஸோ ஜஸ்ட் சொல்லணும் தோணுச்சு. அண்ட் ஃபைனலாக இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்பீட்ஸ் இன்க்ரீசஸ் ஆல் ஸ்பீட்ஸ் பை 10. ஓகே, இது வந்து யூனிஃபார்ம் எஃபெக்ட், ஸோ ஃபைன். ஸோ மறுபடியும் மெஃபிஸ்டோக்கு மூமெண்ட் ஸ்பீட் வந்து எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா தேவைப்படும். ஸோ இவங்க வந்து ஆட்டோமேட்டிக் பஃபாக வந்து ஆல் எலைஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரக்ஷன் சிடிபியில் வந்து பாஸ் டேமேஜ் டெல்ட் டு 120% வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 45% எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஸோ இவங்களும் ஒரு ஓபி அப்படின்ற விஷயத்தை தான் இங்கேயும் மென்ஷன் பண்ணிடலாம் ஸ்டார்டிங்லே. அண்ட் கண்டிப்பாக காம்பேக்ட் டைப்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஹெச்பி மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் அட்டாக்கை வந்து 30-30 அது 35% வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக லேடிஸ் இஃபாவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அண்ட் பில்ட் பண்ணலாம், முக்கியமாக லீடர்ஷிப்காகவும். அண்ட் ஏன்னா ஃபிசிக்கல் லீடர்ஷிப் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்காங்க. அண்ட் அதில் ஒன்று வந்து ரொம்ப ரேர், இப்போது சிஃபுக்கு வந்து ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பெனிட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ பேசிவாகவே கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம், ஓபியான பெனிட்ரேஷன் எல்லாமே பேசிவில் இருக்குது வித்தவுட் ஸ்கில் கூல் டவுன், அதாவது எனி டைம் வந்து அப்ளிகபிள் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பஃப்லாம் இருக்கிறது ரொம்பவே ஒரு கேரக்டருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து பேர்ன் இருக்குது. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அக்யூமிலேஷன் வந்து சர்சிக்கு காமிச்ச அதே டைப் தான் இருக்குது. அண்ட் இவங்க வந்து பேர்ன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேரலிசஸ் இருக்குது. ஓகே ஃபைன், ஸோ இவங்களும் வந்து ஒரு ஏபிஎக்ஸ்க்கான யூஸ்ஃபுல்லான கேரக்டர் தான். அண்ட் ரிக்கவரி பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக கொடுத்துருக்காங்க, 25% ஆஃப் ரிக்கவரி ரேட் மேக்ஸிமம் ஹெச்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக ஃபிஃப்த் ஸ்கில்லையும் எங்களுக்கு ஒரு பஃபும் இருக்குது. இன்னொரு சிமிட்டி பாஸ் டேமேஜ்க்கான விஷயம், அதாவது பிவிக்கான பிவிஇக்கான தேவைப்படுற ஒரு ஸ்கில் செட்டும் இருக்குது. ஸோ ஃபைனலாக எல்லா டியர் த்ரீயோட அல்டிமேட் ஸ்கில்லுக்கு தான் வெயிட் பண்ணுறோம். ஸோ ரெயின் ஃபயர்ன்ற மாதிரி ரெயின் ஸ்வாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்க்கலாம். ஸோ இவங்களோட எஃபெக்டிவ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேரலிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இக்னோர்ஸ் இம்யூனிட்டி இருக்குது, ஸோ கம்மியாக தான் இருக்குது, பார்க்கலாம். ஸோ எந்த அளவுக்கு வந்து ஒரு ரா டேமேஜ் கேரக்டராக இருக்க சான்ஸ் இருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வழக்கமாக இருக்கிற 80% ஆஃப் பெனிட்ரேஷன் எஃபெக்டும் இருக்குது. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ரிமூவ்ஸ் டீபஃப் அண்ட் அக்யூமிலேஷன் சான்ஸையும் வந்து சான்ஸ்அப் பண்ணி அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அவங்களோட டியர் த்ரீ ஸ்கில் இப்படி தான் இருக்குது, ஜஸ்ட் சிம்பிளாக சின்னதாக ஏதோ முடிஞ்ச மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ நிறைய கத்தி வந்து மேலே அது கொட்டி இருக்கலாம். ஆர்டிஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பஃப் நல்லோட ஒரு கிட்டத்தட்ட பேசிவை கொண்டு ஹெலாவோட 4-star பேசிவ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஹெச்பி டஸ் நோ ட்ராப்ஸ் டு 1 or below. ஸோ அதுக்கப்புறம் அது போக ரிக்கவரி ரேட்டை வந்து உங்களுக்கு வந்து வேறு லெவலில் பம்ப் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்டு நம்ம ஹேம்டாலுக்கு சூப்பர் வில்லனுக்கு அகேன்ஸ்டாக அட்டாக் பஃப் அண்ட் ஹெச்பி வந்து ரிக்வரி 60% கொடுத்துருக்காங்க. அண்டு சிஃப்க்கு பார்த்தீங்கன்னா அட்டாக் பஃப் இருக்குது அண்ட் டேமேஜ் டிக்ரீஸ் அதாவது ரிடக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக இட்டர்னல்ஸோட அப்டேட், அதாவது மிச்ச 4 இட்டர்னல்ஸ் வந்து வரமாட்டாங்களா வருவாங்களான்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பேட்ச் நோட் காமிச்சிட்ருக்கீங்கன்னா தீனாவை வந்து பஃப் பண்ணிட்டாங்க ஃபைனலாக. ஸோ கண்டிப்பாக இப்போதைக்கு இன்னும் பிளாக் ஃப்ரைடே வந்து முடியல. ஸோ கிறிஸ்டல்ஸை வந்து ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து கில்கமேஷ் அண்ட் மக்காரியை வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்குங்க. தீனாவை வேறு லெவலில் பஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளேயர்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் என்ன ஒன்று, யூனிவர்சல் கிளாஸில் ஒரு இப்போ தான் ஒரு வில்லனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஹெலாவை. அண்ட் ஏற்கனவே ரிலீஸ் பண்ண தீனா வந்து கண்டிப்பாக வீக்காக தெரியக்கூடாது அவ்வளோ கிறிஸ்டல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணின அப்புறமான்றதுக்காக பஃப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சைடு நல்ல விஷயம்தான். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் இப்போ காமிச்சிட்ருக்கிறது எல்லாமே வந்து நார்மலாக நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் தான். ஒரு அப்டேட் வரும்போது என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்குமோ அதுதான். அண்ட் முக்கியமாக ஒரு பெரிய சேஞ்ச் ஒன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிமென்ஷன் செஸ்ட் 4-star ஆர்டிகிராஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் 4-star, ஒரு 5-star 6-star தான் நல்லாயிருக்கும்ட்டு என்னோட ஒரு வேண்டுகோள். பிளேயர்ஸும் அதே தான் விரும்புவாங்க. ஸோ ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு 4 gift இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது மட்டும் தான் பார்க்கணும். பட் 5th ஒரு gift ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ தீனாவோட ஒரு gift தான், ஒரு ஐகானிக் gift ஒன்று இருக்குது. ஸோ ஒருவேளை இந்த தடவை யாருன்னா மிஸ் பண்ணிட்டீங்க டோக்கன் அக்வேர் பண்ணுறா, கண்டிப்பாக தீனாவோட அந்த ஐகானை வாங்கிடுங்க. அண்ட் வீடியோவோட இன்செக்ஷனுக்கு வந்தாச்சு. இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் மேலே தெரிகிற வீடியோஸை நீங்கள் உங்கள் ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பார்க்க மறந்துடாதீங்க. அண்ட் முக்கியமாக ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இது ஒரு வைட் கண்டென்ட் சேனல், ஸோ உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் வியூஸ் தான் என்னோட மோட்டிவேஷன். ஸோ ஸ்டே சேஃப். நான் உங்கள் விக்கி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே சேஃப், மீண்டும் சந்திப்போம்.